வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கோமாளிகளின் சண்டை, கோமாளிகளுக்குள் சண்டை. அதுக்கு ஒரு ஸ்மாஷ் வச்சிருக்கோம், கவுண்டர் டாக்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி தாங்க நீ முதல்வரா நான் முதல்வரா அப்படின்னு ஒரு பிரச்சனை. தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு கூட எதிர்கட்சி தலைவர் நான் தான் நீ தான் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க அதிமுகவில். அதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல், என் கட்சியிலேருந்து 10 பேர் ஓடி போயிட்டாங்கப்பா அப்படின்னு அழுகுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆமக்கறி அமாவாசை, எனக்கு 1 பிளேட்டு பிரியாணி 5 பிளேட் ஆமக்கறி பார்சல் அப்படின்னு சொல்கிறாரு. என்னையா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? சந்தோஷம் இல்லைங்க, ரொம்ப கவலையில் இருக்கேன், சின்னம் போயிடுச்சுங்க அப்படின்னு கவலையில் இருக்கிறாராம். சரி, இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 3 வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இந்த 3 வார்த்தையை கேட்டாலும் சரி, கந்தசாமி பேரை கேட்டாலே அதிர்தில்ல அப்படின்னு இப்போ இபிஎஸ் பயங்கர கவலையில் இருக்காராம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆம் நண்பர்களே, கமல் வர்சஸ் ஆமக்கரி அமாவாசை என்ன நடந்ததுன்னா, என் கட்சியில் 10 பேர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு கத்துறாரு நம்ம கமல். அதுக்கு நம்ம ஆமக்கரி அமாவாசை என்ன சொல்கிறான்னா, அண்ணே 2016 தேர்தலில் என் கட்சியில் 189 பேர் ஓடி போயிட்டானுங்க, இப்போ இல்லை 200 அடிகளான்னு நான் காத்துட்ருக்கிறேன். 2021 இருக்கிறவங்க 2026 இருப்பாங்களான்னு தெரில, கண்டிப்பாக 2026 200 அடிச்சிருவேன். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஆமக்கரி அமாவாசை. அது மட்டுங்களா, அதுக்கு கமல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க. தம்பி, நீ பேசுறது கூட நான் பொறுத்துப்பேன்ப்பா, ஆனால் நீ சிரிக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஒரு 5 கிலோமீட்டருக்கு போய் நின்றுடுறேன், அதுக்கப்புறம் நீ சிரிப்பா. ஏன்னா நீ சிரிக்கிறத பார்த்தா இருக்கிற மற்ற ஆளுங்க கூட ஓடிடுவானுங்க போல இருக்கு என் கட்சியை விட்டு. அதனால் தயவு செஞ்சு சிரிக்காத, வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற பாரு, அது சிரிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சொல்லிட்டு சிரிப்பா அப்படின்னு கமல் அவர்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, எதிர்கட்சி தலைவர் யார், முதலமைச்சருக்கு தான் போட்டி போட்டுக்கிட்டீங்க, அதே சமயத்தில் எதிர்கட்சி தலைவர் யார் யார் அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளாரியே மிக பெரிய போட்டியாக இருக்குது. எப்படியோ இபிஎஸ் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சமயத்தில் தான் போயிட்டு சித்தப்பு சித்தப்பு அப்படின்னு நம்ம ஆமக்கரை அமாவாசை யோசனையில் கமல் அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க, போய் ஒரு கடி கடிச்சிருக்காரு நம்ம இபிஎஸ். ஏங்க நேரங்கால உங்களுக்கு தெரியாதா, அதான் காசெல்லாம் கொடுத்து உங்களை அனுப்பி விட்டாச்சுல, இன்னும் என்னையா வந்து வந்து நச்சரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே நம்ம ஆமக்கரி அமாவாசை அண்ணனும் நம்ம கமல் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, 10 பேர் ஓடி போயிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாராம். நானே கந்தசாமின்னு பேரை கேட்டாலே அதிருந்து போயிருக்கேன், கந்தசாமி அது யாருப்பா அந்த சாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு தாங்க இப்ப வரேன், கந்தசாமி ஐபிஎஸ் அவருக்கு கொடுத்த பொறுப்பு என்னென்னா, ஃபினான்ஷியல் க்ரைம் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைல் அவரோட டேபிளுக்கு போயிருக்கு. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இவரை ஒன்றே சொல்லணும். உடனே நம்ம சீமான் அண்ணன் என்ன யோசனை கொடுத்தாருன்னா, நம்ம ஜி இருக்கார்ல ஜி, நம்ம ஜீட்டை முறையிடுங்க அப்படின்னு இபிஎஸ் டாப் சொல்லவும், ஜிஏ அந்த ஜி அந்த ஜியை தூக்கி உள்ளே வச்சவர் இந்த கந்தசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆம் நண்பர்களே, அமித்ஷாவையே அரெஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம கந்தசாமி அவர்கள். இவர் பேரை கேட்டாலே 3 ஸ்டேட்டும் அள்ளுபடுதுங்களாம், அதாவது கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, 3 ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இவர் பேரை கேட்டாலே அப்படியே டிகிடுகிடுகுன்னு வாங்கலாம், அந்த அளவுக்கு நேர்மையான நேர்த்தியான ஒரு அதிகாரி. ஆம் நண்பர்களே, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா இந்த பக்கம் 10 பேர் ஓடிட்டாங்கன்னு அழுகிறாரு, அவர் டபுள் செஞ்சுரி போடுவேன்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாரு, இந்த பக்கம் எப்படா ரைடு வரும் எப்படா ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஆம் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் இபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அவங்க கட்சிக்குள்ளார, ஓபிஎஸ் நிலைப்பாரா இல்லை தனி கட்சி ஆரம்பிப்பாரா, என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, பாஜக யார் பக்கம் இருக்கிறார்கள், இபிஎஸ் பக்கமா ஓபிஎஸ் பக்கமா, இது எல்லாத்த பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான். தேங்க்யூ, பாய் பாய்.